டைட்டில் தம்ப்னெயிலில் பார்த்துட்டு நிறைய பேர் சங்கடப்பட்டு வீடியோ ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, சில பேர் சந்தோஷப்பட்டு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், எனக்கு வியூஸ் வர மாட்டேங்குது, நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு யூடியூப் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். ஸோ தைரியமாக வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கலாம். இனிமேல் நம்மளோட சேனலில் வீடியோஸ் வராது. ஸோ எப்போ வராது, ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னடா ஆச்சு, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நானும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு 2 வாரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோஸ் 1 மாதமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 30 வீடியோஸ் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வீடியோஸ் போட்டாச்சு. இந்த 2 வாரமாக பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சைட்லேருந்து அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, யாருக்குமே நோட்டிஃபிகேஷன்ஸ் தரதில்ல, ஓகேன்னு நானும் விட்டுட்டு இருந்தேன். ஸோ நேற்று போட்ட ஒரு வீடியோ நான் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிருச்சு. 2 நாள் நானும் கஷ்டப்பட்டு எடுத்த கலெக்ட் பண்ண டேட்டாஸை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டேன் அப்படின்னா அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் தரல. ஆனாலும் வீடியோ ஓரளவுக்கு ஓடி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்ன பிடிச்சவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைபர் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்கறனால அந்த வியூஸ் கிடைக்குது. ஆனால் அஃபிஷியலாக யூடியூப் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தரதே இல்லை, 1% மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் தராங்க. 2வது ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா நான் டெய்லி வீடியோஸ் பண்ணுறேன். ஸோ டெய்லி வீடியோஸ் பண்ணுறதுனால சில பேர்த்துக்கு என்னோடய மூஞ்சியை பார்க்க பிடிக்கலையாமா. ஸோ நிறைய நண்பர்கள் இருக்கீங்க, சூப்பராக கமெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய என்கரேஜ் பண்ணுறதுக்கும். ஸோ சில பேர் இருக்காங்க, உன்னெல்லாம் டெய்லி எப்படி பார்க்குறது, ஒரு மூணு வீடியோ 4 வீடியோ போட்டால் போதும், ஸோ அப்போ அது பார்க்குறதே பார்த்தி அப்படின்னா பெரிய விஷயந்தான், உன்னெல்லாம் டெய்லி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சில பேர் ஃபேக் அக்கௌண்ட்லேருந்தும் ஃபேக் கமெண்ட்ஸும் பண்ணுறாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன டிப்ரெஸ் ஆகிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் இல்லாமல் யார்ட்டையுமே பேசாமல் ஒரு வீடியோ பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர்த்து பார்த்திங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணி நானும் பார்த்திங்க அப்படின்னா 30 நாள் தொடர்ந்து தூக்கம் இல்லாமல் 3 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்துட்டு இந்த மாதிரிலாம் வீடியோஸ் பண்ணியும் இந்த மாதிரிலாம் பேர் கிடச்சிது, நோட்டிஃபிகேஷன் இல்லை அப்படிங்கிறப்போ ஓவர் டிப்ரெஷன். ஸோ இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட தான் ஒப்பீனியன் கேட்க வந்திருக்கேன். டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா, இல்லை வாரத்துக்கு 3 வீடியோ 4 வீடியோ போதுமா அப்படிங்கிறத நீங்கள் மேலே நான் ஐ பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஓட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்காக நான் டெய்லி வீடியோஸும் பண்ணுறேன். வேண்டாம் 3-4 வீடியோஸ் போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் வீடியோஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் பண்ணணும்னு நினச்சிருந்த வீடியோ, அதாவது கொஸ்டின் கேட்க சொல்லியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 900 கொஸ்டின்ஸ் பக்கம் வந்திருந்தது. ஸோ அந்த 900 கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை தான். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்தோட வீடியோ தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கப்புறம் ஆள் இருக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 900 கொஸ்டின்ஸை ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு 40 கொஸ்டின்ஸோ 38 கொஸ்டின்ஸோ கொண்டு வந்திருக்கேன். இதில் நீங்கள் கேட்ட கேள்வியும் இருக்கலாம், நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்த கேள்வியும் இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்வி கூட இதில் இருக்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் கேட்ட கேள்வியில் முதல்ல இருக்கிற கேள்வி பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ 5G பற்றி ஏதாவது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ 5G பற்றின ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா சைபர் தமிழாக 5G நெட்ஒர்க்னு சொல்லி அடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்கள். 2வது கேள்வி பார்த்திங்க அப்படின்னா பிரேம் டி வாரியர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க, ப்ரோ ஐ எம் யுவர் பிக் ஃபேன் ஆஃப் டெக் பட் யூ டிடின் ரிப்ளை மீ, ஐ சென்ட் மெனி மெசேஜஸ். ஸோ இந்த மாதிரி கேள்வி மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கேள்விகள் வந்துருந்துச்சு, ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ பேர்த்துக்கு நான் உட்காந்து ஒரு நாள் ரிப்ளை பண்ண அப்படின்னா சத்தியமாக டைம் பத்தாது. ஸோ நான் ஒரே ஒருத்தன் தான் சைபர் தமிழ் அப்படிங்கிற சேனலை ரன் பண்ணுற, வீடியோ எடுக்கிறேன், கண்டென்ட் எடுக்கிறேன், ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா எடிட்டிங் பண்ணுறேன். ஸோ எடிட்டிங் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் ஆயிரும். அதே நேரத்தில் ஒரு சில கமெண்ட்ஸுக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையுமே பண்ணுறப்போ இந்த மாதிரி சேட்டும் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா சத்தியமாக ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ண முடியாது. ஸோ நேரம் பற்றாக்குறை, அதனால் மட்டும்தான் நிறைய பேர்த்துக்கு ரிப்ளை பண்ண முடியறதில்ல. ஆனாலும் நான் ஒரு சில பேர்த்துக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரிப்ளை கிடைக்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் நான் ரிப்ளை யாருக்குமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ 3வது கேள்வி பார்த்திங்க அப்படின்னா கோபி பேட் பாய் 77 அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காங்க, ப்ரோ ஹவு டு ஃபைண்ட் அவர் மொபைல் இஸ் ஹேக்கட் அப்படின்னு சொல்லி. இதை பற்றி மட்டும் நான் ஒரு பெரிய வீடியோவே பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கல அப்படின்னா இப்போவே போய் பாருங்கள், அந்த வீடியோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ அடுத்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா ஆதித்யா கார்த்திக் 08 அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு, ஸோ ஒய் இந்தியன் மொபைல் ஃபோன் பிராண்ட் சக்ஸஸ் ஆக முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி அதை விட அதிகமாக வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அதை இங்கே இருக்கிற இந்தியன் பிராண்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேட்டதை கொடுக்காதனால இந்தியன் பிராண்ட் சக்ஸஸ் ஆக முடியல. ஸோ தோல்வி இல்லை, படுதோல்வி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அடுத்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா கிரண் ராஜ் 00 அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, கேன் யூ ஹேக் அண்ட் கிவ் த டேட்டா ஆஃப் விச் ஐ சே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வேலையை நான் பண்ணுறதில்ல, உங்களையும் நிறைய பேருக்கு நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறக்காகவே ஏகப்பட்ட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு. ஸோ அடுத்த கேள்வி யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் கேட்டிருக்காரு, டெல் அபவுட் யுவர் க்ரஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட க்ரஷ் பார்த்திங்க அப்படின்னா சைபர் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனல் தான். ஸோ ரொம்ப நான் ஆசைப்பட்டு உருவாக்கின, ஒரு கிரியேட் பண்ண, வளர்த்திட்டு இருக்கிற ஒரு சேனல். இதை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியுமான்னு சொல்லி தெரியல.
பார்க்கலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, மார்ட்டின் த மாஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ட்ரூ காலர் யூஸ் பண்ணலாமா ப்ரோ, அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தப்பு ஆபத்து அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் நான் தவிர்க்க முடியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ காலர் தான். ஸோ ஆபத்து தான், வேற வழியே இல்லை, இதுக்கு மாற்றாக வேற எதுவுமே கிடையாது, நம்ம இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஈவில் டேட் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க, ப்ரோ என் மொபைலில் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ரெண்டுமே இருக்கு, ஆனால் ஃப்ரீ ஃபயர் மட்டும் ஹேங் ஆகுது, சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு மேபி ஏதாவது பக் எஃபெக்டாக இருக்கலாம், அதுதான் மெயினாக இருக்கணும், அப்டேட் பண்ணி பாருங்கள். ஆனாலும் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ஃப்ரீ ஃபயரோட அந்த டீமுக்கு மெயில் பண்ணி பாருங்கள், சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிரணேஷ் அல்மைட்டி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க, ஏன்ஷியன் கிங்டம்ஸில் இருந்த சில சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணின டெக்னாலஜியை பற்றி வீடியோ பண்ண முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியை பற்றி வீடியோ பண்ணாலே யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கொண்டு வந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அபி ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ நீங்கள் ஏசி மார்க்கெட் யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க, அது மோடர்ன் வெர்ஷன் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோடர்ன் வெர்ஷன் தான் உங்களுக்கு தேவை, தவிர்க்கவே முடியாமல் ஒரு ஆப்பை காசு கொடுத்தனால வாங்க முடியாது, ஃப்ரீயாக வேணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹெவன்ஸ் டெவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு, வாட் இஸ் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் நிறைய லைவ்ல சொல்லியிருக்கேன், ஸோ ஆக்சுவலாக நான் சிஸ்டம் அட்மின், டெஸ்க்டாப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அது போக யூடியூபரும் கூட. லவ்லி அஜீஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, ப்ரோ உங்களை நான் மீட் பண்ணலாம்னு மீட் பண்ணலாமா, யுவர் அட்ரஸ் அண்ட் ரெண்டு கொஸ்டின்ஸ், எம்ஐ ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, என்ஐ ஸ்டோரேஜ் மட்டும் இல்லை எந்த மொபைலோட ஸ்டோரேஜும் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு சில ஆப்ஸை வச்சு ஒரு மாயாஜல வித்தை காட்டலாமே தவிர இன்பில்ட் ஸ்டோரேஜில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அபிஷேக் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த மொபைலை யூஸ் பண்ணுறீங்க? ஸோ ப்ரைமரியாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ரெட்மி நோட் 5 ப்ரோவை தான் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வித்யா கேஜி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, மோட்டோ நல்ல பிராண்டா ப்ரோ, டெல் மீ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல பிராண்டாக இருந்துச்சு, எப்போ லினோவா கூட சேர்ந்துச்சோ கழுதை கெட்டால் குட்டி செவருன்னு சொல்லி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து கெட்டு போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அது நல்ல பிராண்டு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அமீர் அப்பாஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க, ஃபோனில் மெமரி அதிகமாக இருந்தால் தானே மொபைல் ரீஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சில பழைய மொபைல்ஸ், அந்த சாம்சங் கேலக்ஸி ஏசி இந்த மாதிரி மொபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறனால மட்டும் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு, ஆனால் அது மட்டுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, வேற ஏதாவது ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், செக் பண்ணி பாருங்க. முத்து அச்சூஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கரப்டான எஸ்டி கார்டை ரிப்பேர் பண்ண கரெக்டாக ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க, கரப்டான எஸ்டி கார்டை ரிப்பேர் பண்ண முடியாது, ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நான் மஞ்சு ஸ்னேகா 97 அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஹவு டு லேர்ன் அபவுட் ஹேக்கிங் அண்ட் டார்க் நெட், ஹேக்கிங் நீங்கள் படிங்க, டார்க் நெட்டை பற்றி படிக்காதீங்க. ஸோ அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன், அவ்வளோ தப்பான சில விஷயங்கள்லாம் டார்க் நெட்டில் இருக்குது, அதை தேடி போகிறது ரொம்பவுமே தப்பு. நான் கால் மீ மொரட்டு சிங்கிள் நினைக்கிறேன், பிசியில் எடிட்டிங் பற்றி போடுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே போட பார்க்குறேன். சஞ்சய்குமார் விஎஸ்கே அப்படிங்கிறவங்க, இஸ் த பிராண்ட் ஆப்பிள் ஓவர் ரேட்? ஸோ கண்டிப்பாக கிடையாது, ஆப்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தரமான எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க உள்ள. ஸோ நம்ம ஆண்ட்ராய்டையும் ஆப்பிளையும் கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஆப்பிள் கொடுக்குற காஸ்ட் கரெக்டான காஸ்ட் தான். லவ்வபிள் ஸ்ரீ அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஃபோனில் ஃபோட்டோஸ் எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறது குட் ஆர் பேடு? கண்டிப்பாக குடுன்னு சொல்ல மாட்டேன், பேடுன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அந்த ஆப்போட பர்மிஷனை பொறுத்திருக்கு. பேக் கேஸ் வாங்குறத பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. ஸோ இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, பேக் கேஸுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்படிங்கிறது தேவையில்லை, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பேக் கேஸ் போடலாம், முடிஞ்ச அளவுக்கு பேக் கேஸ் போடாமல் இருக்கிறது நல்லது, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டேன், எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறேன், எங்கேயாவது ரொம்ப தூரம் போகிறேன் அப்படின்னா நான் ஒரு பேக் கேஸ் வச்சிருக்கேன், அப்பப்போ நான் போட்டுக்குவேன், மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணுவேன். சௌமி அப்படிங்கிறவங்க, சௌமி ஸ்வி ஏதோ சௌமி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, டெலிகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை நண்பா. ஸோ முதலே சொன்ன மாதிரி தான், டைம் இருக்கிறதில்ல, அதனால் மட்டும்தான் ரிப்ளை பண்ண முடியறதில்ல. ஸோ மோஸ்ட்லி நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறவங்க, அண்ணா வேர் இஸ் யுவர் ஹோம் இன் கோயம்புத்தூர்? ஸோ கோயம்புத்தூரில் நான் மில் ரோட்டில் இருக்கேன். சிஃபி டெக் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, மேக் ஷார்ட்டர் வீடியோஸ் ப்ரோ, லவ் யுவர் கண்டென்ட். ஸோ கண்டென்ட் லவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் தான் ஷார்ட்டாக வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறதுக்கு 7 நிமிஷம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக 7 நிமிஷம் ஆகும், அதே 3 நிமிஷத்தில் நான் சொன்னேன் அப்படின்னா நிறைய விஷயத்தை கட் பண்ணுற மாதிரி ஆயிரும், தெளிவாக வந்துட்டு சொல்ல முடியாது. ஷார்ட் வீடியோஸ் தான் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிக்டாக்ல தான் பண்ண முடியும், 30 செகண்ட் வீடியோ, 15 செகண்ட் வீடியோ. ஸோ இது டிக்டாக் கிடையாது, யூடியூப், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ரா பத்ரிநாத் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அண்ணா ஹவு டு ரிகவர் டேட்டா ஃப்ரம் எஸ்டி கார்டு அண்ட் பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லி நான் முந்தானத்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எஸ்டி கார்டு அதுக்கப்புறம் பென்ட்ரைவ்லேருந்து எப்படி டேட்டா ரிகவர் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருந்தேன், ஆனால் அந்தளவுக்கு யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போல, நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். விசார்ட் ஆர்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நீங்கள் நைட் ஷிஃப்ட் ஜாபுக்கு போகிறீங்களா? பிகாஸ் யூ அப்லோட் வீடியோஸ் இந்த ஈவினிங் ஓன்லி. ஸோ ஈவினிங் அப்படிங்கிறது நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன், நைட் ஷிஃப்ட்டெல்லாம் இல்லை, நான் டே ஷிஃப்ட்டு தான் போகிறேன். ஸோ தூங்குறது நான் லேட்டாக தூங்குவேன், 3 மணி 4 மணி இந்த மாதிரிலாம் தூங்குவேன், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சு தான் நான் போய் தூங்கவே போவேன். ஸோ அதனால தான் ஈவினிங்ஸில் வந்துட்டுருக்கு. சைபர் பிரைன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஹவு டு ரூட் சாம்சங் மொபைல்? ஸோ ரூட்டிங் மட்டும் நிறைய பேர் கேட்குறாங்க, ஸோ ரூட்டிங் தான் என்னன்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு
வீட்டுக்கு திருடன் திருட வரான் அப்படின்னா நீங்கள் கதவை திறந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவீங்களா? அந்த மாதிரி தான் ரூட்டிங்கு. ஸோ ஒருத்தன் திருட வரான் அப்படின்னா ரூட் பண்ணியிருந்துச்சு, மொபைல் ரூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். ஈஸியாக வந்து உங்கள் மொபைலுக்குள்ளே வந்து டேட்டாஸை திருடி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கேடிஎம் திரு அப்படிங்கிறவ கேட்டிருக்காரு, அண்ணா நீங்கள் வேறு வேலையெல்லாம் பார்க்குறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் அப்படின்னு சொல்லி என்ன வேலை நான் முதலே சொல்லிட்டேன், அதுக்கப்புறமா மெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் தான். ஸோ இதுதான் என்னோட வேலை, அப்படியே ரொட்டேஷனலாக இது மட்டும்தான் போயிட்டே இருக்கு. பாத்து அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஆட் வியூவிங் ஜாப்ஸ் ஆர் ட்ரூவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆட் வியூவிங் ஜாப்ஸ் ட்ரூ தான். டிவிஹெச்ஏ விஓசி அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு, ப்ரோ ஃபோனை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃபோன் மெயின்டெனன்ஸை பற்றி, செக் பண்ணி பாருங்க. எஸ்டபிள்யூஇ அண்டர்ஸ்கோர் ஆர்எஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு, ஹை ஹை ப்ரோ, டூ சாஃப்ட்வேர் அப்டேட் ஸ்லோ டவுன் த ஃபோன். கண்டிப்பாக ஸ்லோ பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட ஃபோன்ஸில் வந்த ஒரு சில அப்டேட்ஸ் ஃபோன்ஸை ஸ்லோ பண்ணியிருக்கு. ஜெய்சன் ஜாய் அப்படிங்கிற கேட்டிருக்காரு, வாட் வில் யூ டூ இஃப் சப்போஸ் யூ குயிட் ஃப்ரம் யூடியூப்? ஓ தெரியல ப்ரோ, யூடியூபுக்கு நான் வருவேனா அப்படிங்கிறது கூட எனக்கு ஒரு சில நாளுக்கு முன்னாடி தெரியாம தான் இருந்துச்சு, வந்தேன். வருண் விஷன் அப்படிங்கிற கேட்டிருக்காரு, ஹவு டு இன்ஸ்டால் என்எஃப்சி டாக்ஸ் இன் நான் என்எஃப்சி மொபைல்? ஸோ என்எஃப்சி அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்வேர் மாதிரி தான், கேமராவே இல்லாத மொபைலில் கேமரா போட முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் என்எஃப்சி இல்லாத மொபைலில் என்எஃப்சி போட முடியாது. ப்ரோ ஃபோர் ஜி, ப்ரோ ஃபோர் ஜி வோல்ட்டி இல்லாத ஃபோனில் எப்படி ஃபோர் ஜி வோல்ட்டி ஆக்குறதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. யார் அப்படின்னா கிரிங் கிங் ரத்துல் அப்படிங்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்க முடியாது ப்ரோ, ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன், முடிஞ்சால் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சபர்பன் டேர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, பெஸ்ட் கேம்ஸை பற்றி ஒரு வீடியோ ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்துட்டு கேம்ஸை பற்றி வீடியோ பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், ஏகப்பட்ட கேம்ஸை பற்றி வீடியோஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கேட்ட கேள்விகள் எல்லாமே முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கமெண்ட் வந்திருந்தது யூடியூப்பில். யார் அப்படின்னா நவீன்குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ப்ரோ என்னோட லேப்டாப் டிஸ்பிளே போயிடுச்சு, அதில் உள்ள ஹார்ட் டிஸ்கில் உள்ள பிக்சர்ஸை எப்படி எடுக்கிறது? ஸோ லேப்டாப் டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பேக் கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் மேலேயே கொடுத்துப்பாங்க, நீங்கள் ரிமூவ் பண்ணி வேறு லேப்டாப்பில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை கூட மாற்றிக்கலாம், ஒரு கனெக்டர் இருக்குது ஒரு 300-400 வரும், செலவு பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை கூட போட்டுக்கலாம். இல்லை அதே உடஞ்ச லேப்டாப்பில், அந்த உடஞ்ச டிஸ்பிளே உடஞ்ச லேப்டாப்பில் நீங்கள் டிஸ்பிளே மாற்றினா கூட அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இனிமேல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இதுதான். ஸோ இங்கே தெரியுது பாருங்க, இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ இந்த ஐடி கூட வந்து நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இப்படி ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற அந்த லைக், நீங்கள் பண்ணுற அந்த ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் கமெண்ட் பாக்ஸையும் விட்டு வச்சிடாதீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல்லகன் கிரியேட் ஆகும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இது மாதிரி வரக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.